ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா கேரட் பொரியல். நம்ம எப்பவும் செய்கிற கேரட் பொரியலுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் தாளித்து செய்வோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா அரைச்சி சேர்த்து செய்கிற பொரியல். இதற்கு தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின கேரட் 1 கப், தேங்காய் 1/2 கப், வெங்காயம் 1, 5 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை. முதல்ல மிக்சி ஜாரில் தேங்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரை கொரைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின கேரட்டை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து 1-5 நிமிஷம் பச்சை வாசனை போக கலந்து விட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்து மசாலா நல்லா இதோட கோட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. இந்த மசாலா கேரட் பொரியல் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லா இருக்கும். சூடான ஒயிட் ரைஸில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த பொரியலை கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.